வணக்கம் மக்களே நான் தான் அவங்க அஜய் எல்லாரே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம அஜய் இன்ஃபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிறது ஒரு மணி சேவிங் பிளான்ங்க இந்த புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம போடுற ஃபஸ்ட்டு மணி சேவிங் பிளான் அண்ட் இதுலேயே நம்ம சேவ் பண்ணுற பணத்தை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் இது மூலிமா நம்மளோட கோல்ஸ் எப்படி ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அண்ட் இன்றைக்கி சேமிக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான அமௌண்ட்டு தான் அண்ட் இதை சேமித்து இதை எப்படி நம்ம வந்து நம்ம கோல்டு ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஸோ நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் கோல் சேவிங் ஐடியாஸ் அண்டு நிறைய போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம்ஸ் பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கோல்ட் செட் ஸ்கீம்ஸ் இந்த மாதிரியான மணி ரிலேட்டட் வீடியோஸும் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபார்மேட்டிவாகவும் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியேட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மணி சேவிங் பிளான் இது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம போடுற ஃபஸ்ட்டு மணி சேவிங் பிளான் பிகாஸ் இதுலேயே வந்து நம்ம கூடவே என்ன பண்ண போகிறோம்னா சேவ் பண்ணுற பணத்தை எப்படி ஸ்பிளிட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம் பிகாஸ் நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தோன்னா அந்த பணம் அப்படியே தான் இருக்கும் பட் அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பணம் வளரும் ஸோ நீங்கள் சேமிக்கிற பணம் குறைவாக இருந்தாலும் அந்த பணத்தை அதிகமாக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும் அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய மல்டிபிள் ஸ்டி ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது பட் இருந்து இருந்தாலும் நமக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் எது அப்படின்றத பார்த்து நம்ம சேவ் பண்ணோன்னா அதுலேருந்து லாபம் கம்மியாக இருந்தாலும் நம்ம போடுற பணம் வந்து பாதுகாப்பாக இருக்கும் ஸோ அதனால சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்றதையும் இதில் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் இதில் நம்ம சேமிக்கிற பணம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான அமௌண்ட்டு தான் பிகாஸ் அதாவது குறைந்த வருமானம் வாங்குறவங்க கூட ஈஸியாக சேமிக்கலாம் அண்டு ஃபஸ்ட் டைம் சேவ் பண்ணணும் பிகினஸாக இருக்கீங்க நான் வந்து முதல்ல கொஞ்சமாக சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இதை வந்து ஒரு நல்ல ஸ்டார்டிங்காக எடுத்துக்கலாம் ஸோ கம்மியான அமௌண்ட்டுன்றப்ப நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக லாங் டைமுக்கு நம்மளால் சேவ் பண்ண முடியும் அண்ட் இதில் வந்து நம்ம டெய்லி சேவ் பண்ண போகிறோம் ஸோ குறைந்த அமௌண்ட்டு தான் அதையே வந்து நம்ம டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக சேவ் பண்ண போகிறோம் அண்ட் உங்களோட கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ நீங்கள் சேமிக்கணும் எத்தனை வருஷம் நீங்கள் சேமிக்கணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம்னா நம்மளோட இன்கமை பொறுத்து நமக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்மளால் எவ்வளோ வந்து மாதம் எடுத்து வைக்க முடியும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம கோலையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எத்தனை வருஷத்தில் நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ட் சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அதை ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறப்ப நமக்கு அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கும் அதாவது நம்ம சேவ் பண்ணுறத விட அந்த பணத்துலேருந்து நமக்கு அதிகமான வட்டி கிடைக்கும் அண்டு ஸ்பிளிட் பண்ணி சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடாமல் இப்போ நீங்கள் ஒரு அமௌண்ட் சேமிக்கிறீங்க அதை ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டில் மொத்தமாக போடாமல் ஸ்பிளிட் பண்ணி சேமிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களோட கோல் கேத்த மாதிரி அதாவது ஒரு சிலது வந்து நீங்கள் ஒரு அஞ்சு வருஷத்தில் ஒரு அமௌண்ட்டு சேவ் பண்ணணும்னு நினைப்பீங்க ஒரு சிலது வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் சேவ் பண்ணும் இப்போ நம்மளோட ஃப்யூச்சர்க்காகலாம் லாங் டேர்ம்லாம் சேமிப்போம் பசங்களோட படிப்புக்கு கல்யாணத்துக்குலாம் சேமிக்கணும்னா லாங் டேர்மாக சேமிப்போம் அப்போது ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் சேமிக்கணும் இல்லை எனக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷத்தில் ஒரு கோல் இருக்குது அப்படிங்கிறப்ப அதுக்கான சேவிங்ஸ் இல்லை வருஷம் வருஷம் நான் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறோன்னா அதுக்கான சேவிங்ஸ் இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி நம்ம சேவ் பண்ணோம்னா எல்லா கோல்ஸையும் நம்மளால் ரீச் பண்ண முடியும் அண்ட் இதில் நான் சொல்லியிருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணுறது அடிஷ்னல் சேவிங்ஸாகவும் பண்ணலாம் அடிஷ்னல் சேவிங்ஸ்னால் நம்ம ஃபிக்ஸட் சேவிங்னு மாதம் நம்ம வருமானத்தில் எடுத்து வைக்கணும் அது இல்லாமல் இந்த அடிஷ்னல் சேவிங் பண்ணுறப்போ உங்களுக்கு இது வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸை ஃபுல்ஃபில் பண்ணவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை என்னோட வருமானமே ரொம்ப கம்மி இதை தான் நான் வந்து என்னோடய ஃபிக்ஸட் சேவிங்காக அதாவது மெயின் சேவிங்ஸே இதுதான் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் இதை ஃபிக்ஸட் சேவிங்ஸாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ எப்படி நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு மாதம் நம்ம சேமிக்க போகிறோம் ஏன்னா மாதம் மாதம் நம்ம சேமித்தா தான் அதை இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ ஒரு மாதத்துக்கு நம்ம முப்பது நாள் இருக்குது இந்த முப்பது நாளும் நம்ம சேவ் பண்ணணும் முன்னாடி சொன்ன மாதிரி டெய்லி சேவிங் பிளான் தான் ஸோ தேர்ட்டி டேஸும் நம்ம சேவ் பண்ண போகிறோம் அண்ட் தேர்ட்டி டேஸும் நம்ம எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா அப்படின்னு எடுத்து வைக்க போதும் பிகாஸ் நம்ம ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக ச நம்ம வந்து செலவுகளை குறைச்சே சேமிக்க முடியும் ஒவ்வொரு நாளும் நமக்கான செலவுகளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பணத்துலேருந்து இந்த ஐம்பது ரூபாவை எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற பணத்தில் உங்களோட செலவுகளை பாருங்க சேமிக்கவும் முடியும் செலவுகளை குறைக்கவும் முடியும் ரூபாய் அப்படிங்கிறது எல்லாராலையும் ஈஸியாக ஒரு அமௌண்ட் அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம இது வந்து எப்படின்னா டெய்லி இதே அமௌண்ட் தான் எடுத்து வைக்க போகிறோம் ஸோ இதை விட அதிகமாக நம்ம அமௌண்ட் எடுத்து வைக்க இல்லை ஒரு மாதம் இதே அமௌண்ட் தான் எடுத்து வைக்கிறோம் அப்போ ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் முப்பது நாளுக்கு நம்ம ஆயிரத்தி ஐநூறுபா சேவ் பண்ண முடியும் ஸோ ஒரு மாதத்தில் ஆயிரத்தி ஐநூறுபா நம்மளால் சேவ் பண்ண முடியுது அப்படின்னு நீங்கள் ஒரு மாதம் ட்ரையல் பார்த்து கன்சிஸ்டண்டாக உங்களால் சேவ் பண்ண முடியுது அப்படின்றப்ப அந்த ஆயிரத்து ஐநூறுரூபாவை நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ மாதம் மாதம் இந்த அமௌண்ட்டு கிடைக்குது அப்படிங்கிறப்ப அதை இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஆயிரத்து ஐநூறுரூபா உங்ககிட்ட இருக்குது மாதம் உங்களால் ஆயிரத்து ஐநூறுரூபா சேவ் பண்ண முடியுது அப்படின்னா அதை வந்து மூணு சேவிங்ஸாக நீங்கள் போடலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட் அதில் ஒரு ஐநூறுரூபா நீங்கள் சேவ் பண்ணலாம் அடுத்தது பிபிஎஃப் பிபிஎஃபில் ஒரு ஐநூறுரூபா நீங்கள் சேவ் பண்ணலாம் அண்ட் அடுத்தது வந்து கோல்டு கோல்டும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் ஸோ கொஞ்சம் அமௌண்ட்டு கோல்டுலேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ அதில் ஒரு ஐநூறுரூபா நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மாதிரி மூணு சேவிங்ஸாக பிரிக்கிறப்ப உங்களுக்கு தங்கமும் சேமிக்க முடியும் அண்டு ஷார்ட் டர்ம் கோலும் உங்களால் ரீச் பண்ண முடியும் லாங் டர்ம் கோலையும் உங்களால் ரீச் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி சேமிக்கிறப்ப நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரஃப் கால்குலேஷன் பார்க்கலாம் இப்போ கோல்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மாதம் ஐநூறுரூபா நீங்கள் சேமிக்கிறீங்க ஸோ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சேமிக்கிறீங்க அது மாதிரின்றப்ப பன்னெண்டு மாதத்தில் நம்மளால் ஆறாயிரரூபா சேமிக்க முடியும் ஸோ ஆறாயிரரூபா அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு கிராம் கோல்டு நம்ம வாங்கலாம் நிறைய பேர் நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்க முடியல தங்கம் விற்கிற விலையில அப்படின்னு நம்ம உழம்பிட்டு வாங்காமலே விட்டுருவோம் மொத்தமாக வாங்க முடியலன்னு பட் நீங்கள் மாதம் ஐநூறுரூபா கோல்டுக்குன்னு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு கிராம்னு நீங்கள் நகையை சேர்த்துட்டே வரலாம் அடுத்தது ஆர்டி சொன்ன ரெக்கரிங் டெபாசிட் இதில் மாதம் நீங்கள் ஐநூறுபா சேர்த்துட்டே வரீங்க அப்படிங்கிறப்ப ரெக்கரிங் டெபாசிட் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லையும் இருக்குது பேங்க்ஸ்லேயும் நமக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதில் மாதம் ஐநூறுரூபா அப்படிங்கிறப்ப போஸ்ட் ஆஃபீஸில் போடுறீங்க ஷார்ட் டர்ம் கோல் அப்படிங்கிறப்ப அதாவது பேங்க்கில் போடுறீங்க அப்படின்னா ஒன் இயர் ஆர்டி உங்களுக்கு இருக்குது ஸோ இப்போ ஒரு மா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் மாசம் ஐநூறுபான்னா ஆறாயிரரூபா கட்டியிருப்பீங்க அண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ஒன் இயர்க்கு ஒரு ஷார்ட் டேர்மாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பணம் தேவைன்றப்ப இந்த மாதிரி சேமிக்கலாம் இல்லை ஒரு அஞ்சு வருஷம் நீங்கள் சேமிக்க

முப்பத்தி ஒரு ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து அஞ்சு வருஷத்துக்கான ஆர்டி ஆர்டியே வந்து நீங்கள் அஞ்சு வருஷம் உடனே போஸ்ட் ஆஃபீஸில் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்ப இன்னொரு அஞ்சு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் நீங்கள் அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா பத்து வருஷத்தில் நீங்கள் கட்டியிருக்க தொகை அறுபதாயிரரூபா அதாவது அஞ்சு வருஷத்தில் முப்பதாயிரம் ஸோ பத்து வருஷத்தில் நம்ம அறுபதாயிரரூபா கட்டியிருப்போம் ஆனால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மூலியமாக நமக்கு இன்னும் குமுலேட்டிவா இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் ஆகிட்டே இருக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸோ அதே ஆறு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சாலே நமக்கு அதில் கிடைக்கிற வட்டி மொட்டை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தையாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு ரூபா அஞ்சு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி அறநூறுரூவா வட்டி கிடைக்குது இதே பத்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி இருபத்தேழு ரூபா வட்டி கிடைக்குது எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு காரணம் நம்ம லாங் டர்மாக சேமித்தோன்னா நமக்கு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் மூலிமா அந்த வட்டிக்கு வட்டி கிடைக்கும் ஸோ அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு பத்து வருஷத்தில் கிடைக்கும் ஸோ நீங்கள் ஆர்டி அஞ்சு வருஷம் போட்டுட்டு முடிச்சுட்டு திரும்பி அஞ்சு வருஷம் போடுறதுக்கு பதில் அதையே கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ பத்து வருஷத்தில் நீங்கள் உங்களுக்கு வந்து லா பத்து வருஷம் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்றப்ப எண்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி இருபத்தேழு ரூபா உங்களுக்கு மொத்தமாக கிடைக்கும் ஸோ நீங்கள் ஒரு பதினஞ்சு வருஷம் சேமிக்கிறீங்க அப்படின்றப்ப லாங் டர்முக்கே இதையே பத்து வருஷம் ஒரு கண்டினியூ பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு அஞ்சு வருஷம் புதுசாக ஆர்டி போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதுலேயே பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் பதினஞ்சு வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே உங்களால் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் நீங்கள் மாதம் ஐநூறுபா கட்டிகிட்டே வரலாம் இது வந்து உங்களோட லாங் டர்ம்காக நீங்கள் சேமிக்கிறீங்க அதாவது உங்களோட ஃப்யூச்சருக்காக சேமிக்கிறீங்க இல்லை உங்களோட குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக சேமிக்கிறீங்கன்னா லாங் டேர்மாக கட்டலாம் ஸோ இதில் மாதம் நீங்கள் ஐநூறுரூவா கட்டிட்டு வந்தீங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் அவைலபிளாக இருக்குது இதில் வந்து மற்ற பேங்க்ஸ்லேயும் வந்து நமக்கு ஒரு சில பேங்க்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது மினிமம் வந்து இதில் பதினஞ்சு வருஷம் நம்ம கட்டணும் ஸோ மாதம் மாதம் நீங்கள் ஐநூறுரூவா கட்டினீங்கன்னா பதினஞ்சு வருஷத்தில் ரூபா கட்டியிருப்பீங்க அண்ட் அதுக்கான வட்டி இப்போ கொடுக்குற வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஒன்று பெர்செண்ட் ஸோ இந்த வட்டியை கால்குலேட் பண்ணோன்னா நம்ம கட்டுறது தொண்ணூறாயிரம் அதுக்கு கிடைக்கிற வட்டியை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷத்தில் எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு ரூபா கிடைக்கும் ஸோ கிட்டத்தட்ட நம்ம கட்டுற அமௌண்ட்டு கிட்ட நமக்கு வட்டி வந்து கிடைக்குது அப்போ பதினஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு ரூபாய் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் நமக்கு இது வரைக்கும் ஒன்றுமே சேமிக்கலை அப்படின்னு இருந்தாலும் அண்ட் வெறும் ஐம்பது ரூபாயை நம்ம சேமித்தாலே பார்த்திங்கன்னா மூணு வகையை நம்ம பிரிக்கிறோம் ஸோ பிபிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் கிடைக்குது அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஆர்டியில் நீங்கள் டென் இயர்ஸ் அண்ட் ஃபைவ் இயர்ஸ்னு போடுறப்போ அந்த பதினஞ்சு வருஷத்தில் அதில் ஒரு ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் மேலே உங்களுக்கு கிடைக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோல்டும் இப்போ ஒரு ஒரு கிராம்னு வாங்குனீங்க அப்படின்னாலே ஒரு பதினஞ்சு வருஷத்தில் ஒரு பதினஞ்சு கிராம் ரெண்டரை மூணு சவரன்னு கேட்டு ரெண்டரை சவரனாவது நீங்கள் வந்து நகை வாங்க முடியும் ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன அமௌண்ட் சேமிச்சே பாத்தீங்கன்னா நம்மளோட கோல் எல்லாம் ரீச் பண்ணலாம் இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி சேவ் பண்ணலையே அப்படின்னு ஃபீல் பண்ணாம இன்னிலிருந்து புதுசாக நீங்க சேமிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கூட உங்களோட தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செஞ்சுக்கலாம் ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லார்ஜே நன்றி வணக்கம்